எனக்கு தெரிஞ்ச சில பாரம்பரிய உணவு வகைகளை ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். உங்கள நிறைய பேருக்கு அந்த உணவு வகைகள் தெரிஞ்சிருக்கலாம். இளம் தலைமுறையினருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. தெரியாதவங்க தெரிஞ்சு பலன் அடையுங்க. ஓகே, பாத்தீங்களா, இதனுடைய பேர் மரவள்ளி கிழங்கு. ஆங்கிலத்தில் இதனுடைய பேர் டேபியோகா. இது வந்து நிறைய வெரைட்டில கிடைக்குது. நான் இப்ப மார்க்கெட்ல வாங்கினதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ். இதை வச்சு ஒரு அருமையான ஃபுட் ரெடி பண்றோம் பாருங்க. இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய், ரெட் சில்லி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், கடுகு, சால்ட். இவ்வளவு ஐட்டத்தை வச்சு மாலை நேரத்தில் சாப்பிடுற மாதிரி அருமையான ஒரு ஃபுட் ஒன்று ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க. முதல்ல இந்த மரவள்ளி கிழங்கோட தோலை நம்ம வந்து உரிக்கணும். இப்ப நான் கிழங்கோட தோலை கட் பண்ணிட்டேன். இனிமே நம்ம வந்து துண்டு துண்டா கட் பண்ணுவோம். மரவள்ளி கிழங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டேன்னா இந்த பாருங்க, கட் பண்ண சைஸ் ரொம்ப பெருசாவும் இருக்க கூடாது, ரொம்ப சின்னதாவும் இருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த கட் பண்ண மரவள்ளி கிழங்க நாம இப்ப பாயில் பண்ணணும். ஓகே, அதுல வந்து தயவு செஞ்சு குக்கர்ல வைக்காதீங்க. குக்கர்ல வச்சீங்கன்னா ஓவரா வந்துடும், எதுவும் பண்ண முடியாது. அதனால பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இத வேக வைங்க. கடிச்சு சாப்பிடற மாதிரி இருக்கணும். கரெக்டா பாத்திரத்துல வேக வச்சாதான் நாம வந்து கரெக்டான பக்குவத்துல நாம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இப்ப பாயில் பண்றோம். கட் பண்ண மரவள்ளி கிழங்க பாயில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்திரத்துல வச்சு வேக வைங்க. ஓகேவா? இப்ப நம்ம வேக வைக்க போறோம். இப்ப அடுப்புல கிழங்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த கிழங்கு நம்ம தொட்டு சாப்பிடறதுக்கு ஒரு சின்ன ஒரு சைட் டிஷ் ரெடி பண்றேன் பாருங்க. அதாவது சிக்கன் குழம்பு இருந்தா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்ல பிஷ் இருந்தா பிஷ் இது வச்சு சாப்பிடலாம். இது ஒண்ணு கிழங்கு வந்துருச்சுங்க பாருங்க. இந்த அளவுக்கு தான் வேகணும், இதுக்கு மேல வேக கூடாது. கரெக்டா இருக்கு. எந்த கிழங்கு வடிச்சு எடுத்துருங்க, இல்ல அரிப்பு இருந்தா கூட அரிப்பு வச்சு நீங்க வடிச்சு எடுத்துடலாம். ஓகே, எடுத்து பாருங்க. கடுகு போடணும் பாருங்க. ஒரு ப்ரௌன் கலர்ல வந்துச்சு பாருங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த சில்லி இருக்கும், ஒரு மூணு சில்லி ரெட் சில்லி. அதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டோம், கருவேப்பிலை போடுறோம். ஓகே, போட்டுட்டு இப்ப அடுத்து பாருங்க மரவள்ளி கிழங்க மிக்ஸ் பண்ணுவோம். தேங்காய் துருவல் எடுத்து வச்சோம், சால்ட் போட்டுக்கலாம். இப்ப நமக்கு பக்கவா மரவள்ளி கிழங்கு டிஷ் தயாராயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கு அதை சொல்றேன். நீங்க கிழங்கு பாயில் பண்ணும்போது வேக வைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அப்பதான் கிழங்குல வந்து உப்பு பிடிக்கும். அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது லைட்டா சேர்த்துருங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு லைட்டா மஞ்சள் தூவிங்க. நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதை நான் காட்டல அந்த விஷயத்த. அப்புறம் மரவள்ளி கிழங்குடைய தாயகம் வந்து பிரேசில். பிரேசில் தான் மரவள்ளி கிழங்குட தாயகம். அங்கிருந்து தான் உலக நாடுகளுக்கு மரவள்ளி கிழங்கு பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உலக போர் நடைபெற்ற போது, பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டுதான் மக்கள் உயிர் வாழ்ந்ததாக சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் மருத்துவ குணங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டா மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். மரவள்ளி கிழங்குல அயன் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது அவங்க வந்து வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் வாரத்துக்கு சாப்பிட்டா கூட உங்க டைஜஷன் ப்ராப்ளம் போயிடும். ஏன்னா
மரவள்ளி கிழங்குல ஃபைபர் அதிகமா இருக்கு. அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, நாம வந்து வயதாகும் போது நம்முடைய உடம்புல உள்ள எலும்பின் உறுதித்தன்மை வந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல வந்து கால்சியம், அயன், விட்டமின் கே இருக்கிறதுனால எலும்பினுடைய உறுதித்தன்மை வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. பாத்தீங்களா எப்படி பக்காவா ரெடியா இருக்குன்னு. இப்ப பாருங்க, டேஸ்ட் பார்க்க போறேன் பாருங்க. ஏற்கனவே நம்ம தயார் செய்து வச்சிருந்த சைடு டிஷ் தொட்டுக்கிறோம். லைட்டா பக்கா சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.